வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் அதாவது 3/4 அளவுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கை நல்லா லென்த்தான கை, பெரிய ஸ்லீவு. இதை எப்படி வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கம் எடுக்கிறது இல்லை ஆம்கோலுக்கு எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை ஆல்ரெடி ஜாயின் போட்டிருக்காங்க. இதை எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது, நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து நாலாம் அடிச்சுக்கிறேங்க. நல்லா கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அடிச்சுக்கிறேங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போ தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு, இது வந்து கரை இருக்குது அந்த மெயின் பீஸில் வந்து அதை அப்படியே வச்சு திருப்புறதுக்காக ஒரு அரை இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்குருவோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு அளவு எடுக்கலாம், நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குருங்க. அளவு பார்த்துக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 11 இன்ச்சு இருக்குது, அப்போ 10.5 இன்ச்சு வந்து கை அளவும் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவும். அப்போ 11 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. தையலுக்கு வந்து தனியாக எடுத்துக்கிறோங்க அப்படியே, அந்த அதிலே வந்து நம்ம சேர்த்தே எடுத்துட்டோம். இப்போ அதை அப்படியே சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க, 8 இன்ச்சு இருக்குது. இந்த 8லேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம கையோட அளவு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இழுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக 6.5 இன்ச்சு இருக்குது சுற்றளவு வந்து. அந்த 6.5 அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நல்லா வந்து கரெக்டாக டேப்பை வந்து வளைச்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக வந்து 9 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வந்து 8.5 அதான் 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு வச்சுருங்க, நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 8 தான் இருக்குது, அப்போ 1 இன்ச்சு துணி வந்து கிளாத் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமே, இங்கே தான் வந்து அளவும் வரும். இதை வந்து இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து குப்பரை அதாவது ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு வந்து இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்குறேங்க, மடிச்சுட்டு இப்போ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. எங்கே வந்து ஆம்கோல் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் தையல்லிருந்து. இப்போ நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக அவங்களோடது வந்து 4.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. நம்ம வந்து 3.5 வச்சோம்னா போதும், 3.5 மேலே இறக்காதீங்க, இதுவே போதுமானது. இப்போ இந்த ஆம்கோலுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு நான் கிளாத் வந்து வெட்டி காமிக்கிறேன். இப்போ இதை வெட்டிட்டு இந்த 3.5 இன்ச்சுலேருந்து அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கானது. இதை கொண்டு வந்து கரெக்டாக அதில் கொண்டு இதை வந்து மேலே வரைஞ்சிருங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் கை வந்து கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே வந்து கீழே வந்து கை குடஞ்சி அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம். நான் லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே தைக்கும்போது தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து. இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம எல்லாம் வெட்டிட்டு எந்த ஜாயிண்ட் வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம். கைக்கு வந்து 4 மடிச்சு போட்டுக்கிட்டோம். வந்து பின்பாகம் அதாவது முதுகு பகுதி கட் பண்ணுறதுக்கு 2 பீஸாக மடிச்சுக்கிறோங்க. ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இதுக்கு வந்து கீழே வந்து இறக்கம் தேவையில்லை, நான் வந்து மெயின் பீஸை வந்து மடித்து அடிச்சிருவேன், அதனால் இறக்கம் வைக்க வேண்டாம். இந்த கிராஸ் இருக்கிறத மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. கிராஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் கிராஸ் இருக்குது, ரொம்ப கிடையாது. இப்போ மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணுறோம்னா அதை வச்சே மடித்து அடிச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குறோங்க, அதில் வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 14.5 இருக்குது. அப்போ தையலோடு சேர்க்கும்போது நமக்கு வந்து 15 வரும். அந்த 15 அப்படியே அதில் வந்து வச்சுருங்க.
கரெக்டாக 15 வந்து பிளவுஸோட அளவு, மொத்த அளவு அதாவது 14.5 இன்ச் வந்து பிளவுஸோட அளவு, 6 இன்ச் தையலுக்குள்ளது. கீழே வந்து நான் தையலுக்கு விடலை, நம்ம மெயின் பீஸை வந்து மடிச்சுக்கிறோம். லைனிங் பீஸ் வந்து கணக்காக கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. மெயின் பீஸில் துணி நிறைய இருந்ததுன்னா இப்போ இதுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து கழுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ ஷோல்டரை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 2.75 இன்ச் இருக்குது, அப்போ 3.5 இன்ச் வைங்க. நம்ம தைக்கும்போது 6 இன்ச் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த பக்கத்தில் 4 இன்ச் போயிடும், இந்த பக்கம் 4 இன்ச் போயிடும், 2.75 வந்து கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து 3.5 இன்ச் வைங்க. 2.75 3.5 6 இன்ச் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இந்த பிளவுஸை வந்து கரெக்டாக போட்டு பார்த்துக்கிறோங்க ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எப்போவுமே நான் சொன்ன மாதிரி உள் பக்கம் போட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து துணி அவங்க எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இதை மடித்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு, சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. இது பிளவுஸோட ரெடி அளவு, இது வந்து பிளவுஸோட மொத்த அளவு, இது வந்து 6 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஆம்கோல் அவங்க உயரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்படி பார்த்துக்கிறோங்க, ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்கோல் உயரம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் மார்க் பண்ணிக்கிறோங்க. 9 இன்ச் வந்து நமக்கு வந்து ஆம்கோல் அளவு. இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் வந்து நான் 9.5 இன்ச் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த இதில் சுற்றி அடிக்கும்போது கரெக்ட் இதில் இங்கே வரும், உங்களுக்கு இந்த கிராஸ் கரெக்டாக 9 இன்ச் இங்கே வரும். இப்போ இந்த இறக்கம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 6.5 இன்ச். இப்போ 9 இன்ச் வந்து ஆம்கோல் அளவு. இது வந்து இந்த ஆம்கோல் அளவு இதுதான் பார்த்துருக்கேன். அந்த உயரம் வந்து உங்களுக்கு நான் அந்த பார்த்துருக்க உயரம் வந்து 6.5 இன்ச். கீழேருந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளவுஸ்லேருந்து கரெக்டாக மடித்து பின்பாகத்தை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஆம்கோல் உயரம் தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து, அதை பார்த்துக்குறோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துருக்கோமே இந்த 6.5 இன்ச் அதை வந்து அப்படியே நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச்சு, இது வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்குது. இப்போ இதோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும். டாட் பிடிக்கும்போது டாட் பிடிக்கையில் இந்த அளவு வந்து சுருங்கும். தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து தையல் இங்கே வரும். அப்போ இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போக பேலன்ஸ் துணி அந்த பக்கம் இருக்கும் நமக்கு வந்து ஓவர்லாக் போட்டு கொடுக்குறதுக்கு. இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோலுக்கு. நான் அளவு வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து கரெக்டாக 1 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. கரெக்டாக 2 இன்ச்சு வந்து முடிங்க. 2 இன்ச்சு ஆரம்பிச்சிடணும். மேலே 2, இந்த பக்கம் 2, இதில் வந்து 1 இன்ச்சு. அப்போ அந்த அப்படியே கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். இதை கணக்கு பண்ணி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஷோல்டர் வந்து நம்ம என்ன உயரம் எடுத்துருக்கோமோ அது அப்படியே டபுளாக வந்து தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ கழுத்து உயரம் வந்து கீழே வந்து இந்த கழுத்தை வந்து மடிச்சுக்கிறோங்க. சென்ட்ரு பார்த்துட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. டாட் பாயிண்ட்டை வச்சு சென்ட்ரு பாருங்கள், ரெண்டு டாட் எங்கே பிடிச்சிருக்கோ. இது கரெக்டாக பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம இறக்கம் வந்து வைக்கல, அளவு கரெக்டான அளவு வச்சுருக்கோம். அதனால் கீழேருந்து வந்து கழுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துருக்க 2 இன்ச்சிலிருந்து கழுத்தோட இறக்கத்தை பார்த்துக்குறோங்க. இப்போ 10 இன்ச்சு கழுத்து கரெக்டாக வருது. அப்போ 9.5 இன்ச்சு வைங்க. 6 இன்ச்சு கண்டிப்பாக நான் வந்து பிடிச்சி தைப்பேன், அதனால அந்த 6 இன்ச்சு அதில் வந்துடும். இந்த 2 எடுத்துருக்கமே அதுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதை அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இது ரவுண்டு கழுத்து, அதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இப்போ இங்கே வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு. இதிலேருந்து கைக்கு வந்து ஆம்கோலுக்கு வந்து நம்ம அளவு வந்து கட் பண்ணி எடுக்கணும். ரவுண்டுங்கிறதுனால கரெக்டாக நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ரவுண்டில் வந்து கட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆம்கோல் அளவு எங்கே எடுத்துருக்கோமோ, 9 இன்ச்சு எடுத்துருக்கோமே அந்த இதில் வந்து இதை சென்டர் வந்து ஒரு நாச்சு போட்டுருங்க. இதை நம்ம வந்து கீழே வந்து இறக்கோம்ல, அதை அப்படியே நம்ம வச்சு மெயின் பீஸை வச்சு தான் அடிக்க போகிறோம். அதனால் கீழே வந்து நம்ம வந்து கட் பண்ண வேணாம். இப்போ இந்த சென்டர் பார்த்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம 6 இன்ச்சு எடுத்துருக்கோமே அந்த 6 இன்ச்சு வந்து சென்டர் பார்த்துக்குறோங்க. இந்த இதை மடித்து இந்த நேர் இதிலேருந்து பார்த்துட்டு 4.5 இன்ச்சு 5 கரெக்டாக அந்த சென்ட்ரு எங்கே வருதோ அந்த 6 இன்ச்சு வந்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிற அவங்க உங்கள் பிளவுஸில் வந்து பார்த்துக்குறோங்க. கரெக்டாக 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு
இப்படியே கரெக்டாக சென்டர் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான அளவு, எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே அளவு வராது, அதுக்கு தான் நான் வந்து இது வந்து வரைஞ்சி காமிக்கிறது இல்லை. அவங்க உங்கள் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பாருங்கள், உங்கள் 4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம சைடு பிடிக்கும்போது அளவு வந்து பார்த்துக்குறோம். நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் வந்து மாற்றம் நிறைய வரும். அவங்க ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவு பிடிச்சிங்கன்னா தான் அளவு வந்து கரெக்டாக வரும். தைக்கும்போது இடுப்பு சைடு பிடிக்கிறோமே அப்போ வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். அதனால் இதை வந்து நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்கள். 2 துணியாக போட்டிருக்கோம், 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 1 இன்ச்சு நமக்கு வரும், 1/2 அந்த பக்கம் எடுக்கும்போது. இப்போ இதில் 1/4 இன்ச்சு இருக்குங்கல்ல, இப்போ நம்ம இடுப்பு பிடிக்கும்போது அதை சேர்த்துக்கிற மாதிரி வரும். நான் உங்களுக்கு வந்து சென்டர் மாத்திரம் காமிச்சிருக்கேன், இது அளவு கிடையாது. இது ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போ முன்பாக கட் பண்ணிடலாம். நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது. நான் தைச்சு கொடுக்குறேன், இது வரைக்கும் எந்த ஆல்ட்ரேஷனும் வர்றதில்லை. டைட்டு அந்த மாதிரி லூஸாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான், அதுவும் நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா எந்த ஒரு இதுவுமே வராது. அவங்க சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த ப்ளவுஸோட இது வந்து ஆல்ட்ரே வராது. இப்போ நெக்கு வந்து 6.5 இன்ச்சு. இந்த கிளாத் வந்து காட்டன் கிளாத்து, அதனால் அவங்க நல்ல ஹைட்டாக உள்ளவங்க அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து கழுத்து இறக்கம் வச்சுருங்க. இல்லைன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக மூடின மாதிரி ஆயிரும், இது வந்து இழுத்து கொடுக்காது. அதனால் துணியை பொறுத்து வந்து முன்கழுத்து இறக்குங்க. ஃபுல் வாயில்னா எப்போவுமே 7 இன்ச்சு 6 இன்ச்சு இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு 6 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கணும். ஏன்னா அதில் அப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும், காட்டன் வந்து இழுத்தே கொடுக்காது. அதனால் அதை பார்த்து நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் இல்லை, இது வெளியிலேருந்து வந்தது. அதனால் இதில் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கரெக்டாக இருக்குன்ருக்காங்க, இருந்தாலும் நம்மளோட அளவு வந்து அதை பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக தையலேருந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது அளவு ரெடி அளவு, கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்குள்ள அளவு. இப்போ இந்த உயரத்தை வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்க நல்ல ஹைட்டாக உள்ளவங்க கரெக்டாக 14.5 இன்ச்சு இருக்குது. 14.5 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது அப்படியே வச்சிடலாம். காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால கீழே இழுத்து கொடுக்காது, பாதியில் நிற்கும். அதனால் அவங்களோட ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் அதை வந்து சேர்த்துருங்க. இங்கே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க, இங்கேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அதிகமாக நாங்கள் ப்ளவுஸ் வெட்டுறதுனால எங்களுக்கு அளவு தெரியும். நீங்கள் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த 2லேருந்து கரெக்டாக 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அந்த 4க்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறங்க. இதை வந்து கிராஸாக போடுங்க, இந்த பட்டிக்கு போடுறது மாத்திரம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம எடுத்துருக்கோமே 6 இன்ச்சு, அதை கரெக்டாக நல்லா அழகாக ரவுண்டு உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரி உள் வாங்கி வரைங்க. அப்போ தான் வந்து இந்த ரவுண்டு வந்து அழகாக வரும். முன்கழுத்து நம்ம இங்கே தைக்கும்போது கொஞ்சம் அந்த டாட் வந்து, அதாவது ஃப்ளீட் பிடிச்சிட்டு முன்னாடி ரவுண்டு வச்சிங்கன்னா காட்டன் ப்ளவுஸ்லாம் அழகாக வரும். நான் கண்டிப்பாக வந்து இது வந்து தைக்கிற வீடியோ, கழுத்து பீஸ் அடிக்கிறது நான் போடுறேன் எப்படி அடிக்கிறது அப்படின்னு. இது லைட்டாக கொண்டு வரும்போது அப்படியே உள் வாங்கி கட் பண்ணிடுங்க, குடஞ்சி விட்டுறது முன்னாடி. இப்போ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு, இது வரைஞ்சாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த துணியை வந்து பார்த்துக்குறோங்க, அதுதான் வந்து நமக்கு ஆம்கோலுக்குள்ள துணி. ஒன் சைடும் ஜாயிண்ட் இருக்குது, இது வந்து 4 பக்கமும் போடுற மாதிரி வரும். இந்த கிளாத் எடுத்திங்கன்னா கரைப்பகுதி நமக்கு கிடைக்கும். நீங்கள் எப்படி வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அளவு வந்து ரெகுலராக கட் பண்ணுறவங்களுக்கு கத்திரி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிரும் எங்கெங்கே கட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட கையளவு இந்த அளவுக்கு தான் வரும். இப்போ நம்ம முன்பாகத்தில் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து வரும். நம்ம மேலே தையலை விட்டுட்டு இப்போ நான் வளைச்சி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கரெக்டாக தையலுக்கு விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த கையோட அளவு வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சுக்கு வந்து இது இன்னும் நம்ம கம்மியாக தான் வருது, ரொம்பவும் இல்லை. இப்போ ரொம்ப பத்தாமல் வருது இதில் வந்து.
நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சுக்கு மேலே வந்து இழுத்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து வச்சுருங்க. இதை இப்போ ப்ளவுஸோட கையளவு எவ்வளோ இருக்கோ, இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணவே முன்பாகத்துக்கு அந்த பீஸை வந்து நாலாக எடுத்துக்கிறோங்க. ரெண்டு பீஸாக இருக்கிறத நாலாக மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இதை வந்து ஊட கட் பண்ணிடுங்க. கரை இருக்கிறத நமக்கு இங்கே வந்து தையலுக்கு துணி இருக்குது, இங்கே தான் துணி இல்லை. அப்போ இந்த துணியை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. லைட்டாக அந்த முனை மாத்திரம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கையை வந்து கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே தையலுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு வந்து இந்தளவு தான் தேவை, அதனால் கிராஸாக வரும். இந்த அளவுக்கு வந்து இதை போட்டுக்கலாம். இப்போ ஜாயிண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். மெயின் பீஸ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம், ஏன்னா துணி நிறைய இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஆம்கோல் வெட்டும்போது இந்த பிட்டை மாத்திரம் தூக்கி போட்டுறாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கு. இது ஏன்னா நம்ம கை வந்து நேராக போடுறோம், அதனால் இந்த பீஸ் வந்து நேர் பீஸ். இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஜாயிண்ட் வந்து இருக்கும். கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா கையில் வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் ஆம்கோல் கட் பண்ணும்போது அந்த பீஸ் எடுத்து கட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இதில் வந்து நாலு பக்கமும் கரை இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து ஜாயின் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம். மெயின் பீஸ் நல்லா தாராளமாக இருக்குது. சாரி வந்து பிங்க்கு. நான் இப்போ இதில் வந்து பைப்பிங் மாத்திரம் வைக்க போகிறேன். கை வந்து ஒரு பக்கமாக அதாவது சைடில் வருது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வெட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த அரை இன்ச்சு வச்சு திருப்புறதுக்கு கையில் தாராளமாக வந்து மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்கும். ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதை நேர் போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு. இப்போ நம்ம கைக்கு வந்து போட்டிருக்கோமே அந்த அளவை தையலுக்கு வந்து கீழே சேர்த்துக்கிறோங்க. கட் பண்ணும்போது இந்த பிளெயின் கிளாத்தோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். இது தச்சு நம்ம கரெக்டாக திருப்பும்போது நமக்கு வந்து இந்த கோல்டு கலர் மாத்திரம் வெளியில் தெரியணும். இப்போ மெயின் பீஸ் வந்து கரெக்டாக இருக்க அளவு நமக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். இதை இப்படியே அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் போட்டு தைக்கும்போது இந்த இடத்த மாத்திரம் கரைச்சி விட்டுட்டு இந்த இடம் வந்து நம்ம உள் பீஸ் லைனிங் மாத்திரம் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து வெட்டுறது வந்து இப்போ கை வந்து குறுக்க வெட்டியிருக்கோம். ஏன்னா இப்போ வர்ற சாரியில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒன் சைடு வந்து பார்டரை கொடுத்துட்றாங்க. முந்தி பக்கமாக இருந்தாலும் எந்த பக்கமாக ஒரு பக்கமாக கொடுத்துட்றாங்க. இது வந்து நூல் வந்து குறுக்க இருக்குது, நமக்கு வந்து நேர் நூல் தான் தேவை. இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கிறது அப்படியே திருப்பிக்கிடுங்க. இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவசரப்பட்டு வெட்டிடக்கூடாது. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடித்து போட்டு பார்த்துக்குறங்க. நம்ம எடுத்துக்க ப்ளவுஸ் பெருசாக இருந்தால் நேர் பீஸ் பார்த்து போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு பார்த்துக்குறங்க. இப்போ தாராளமாக இருக்குது. இல்லை இந்த துணி வந்து அகலம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்ம கை எந்த வகையில் எடுத்தோமோ அதிலே வந்து முதுகு பகுதி வந்து எடுத்துருங்க. இப்போ இதில் எப்படின்னா நம்ம வந்து மெயின் பீஸ் தான் சேர்த்து கட் பண்ணணும். லைனிங் பீஸ் வந்து அளவாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ மடிச்சடிக்கிறதுக்கு மெயின் பீஸ் வந்து சேர்த்து சேர்த்து வந்து வெட்டிக்கிறங்க. ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சடிப்பீங்களோ. கரை இருந்ததுன்னா ஒரு மடிப்பு போதும். கரை இல்லைன்னா உள்ளர இது வந்து கரை இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். கரை இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்து வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு கால் இன்ச்சு உள்ளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிச்சடிக்கிற மாதிரி சேர்த்து கட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதில் எப்படி எப்படி துணி வந்து போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறது மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணிடக்கூடாது. ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்காது, அதனால் அதை பார்த்துக்குறங்க. இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸில் வந்து முதுகு பகுதி கட் பண்ணியாச்சு. இது வந்து கையும் இது வந்து நம்ம வந்து குறுக்க போட்டு கை வந்து குறுக்க வெட்டியிருக்கோம். இடுப்பு வந்து நேர் பீஸ் போட்டிருக்கோம். குறுக்க கை ஏன் போட்டோம்னா நமக்கு வந்து கரை வந்து இந்த சைட்லேருந்து வெட்டி வச்சா அசிங்கமாக இருக்கும், அதனால் அதை வந்து போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டும் இது இல்லாமல் இது வந்து கிராஸில் போடணும். இந்த மாதிரி கரெக்டாக லப்பர் மாதிரி வருதான்னு இழுத்து பார்த்துக்குறங்க. இது மாத்திரம் வந்து கிராஸில் போட்டுக்கிறங்க. கையும் முதுகு பகுதியும் எப்போவுமே நேர் பீஸ் போடுங்க, அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இது வந்து கிராஸ் கட்டிங் முடிஞ்ச லெவலுக்கு கிராஸ் கட்டிங்கில் ஷார்ப்பாக வராமல் தைக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு தைங்க. நேர்கட்டிங்கை விட உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் தையல் வந்து கிராஸ் கட்டிங்கு. நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அதை பிடிச்சி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா. இப்போ தாராளமாக வந்து பட்டிக்கெலாம் துணி நிறைய இருக்குது.
துணியை பார்த்துக்கிட்டு வந்து துணியை பிரித்து போடுங்க. இப்போ ஜாயிண்ட் இல்லாமல் எல்லாமே எடுத்துருக்குறோம். ஜாயிண்ட் வந்ததுன்னா நான் அது கண்டிப்பாக ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து போடுறேன், எப்படி ஜாயிண்ட் போட்டு தைக்கிறது அப்படிங்கிறது வந்து. இப்போ துணி வந்து நிறையவே இருக்குது, ரெண்டாக வந்து பட்டி போட்டுக்கலாம். மெயின் பீஸும் நிறைய இருக்குது, லைனிங் கிளாத்தும் நிறைய இருக்குது. இப்போ தாராளமாக வந்து இதை வந்து போட்டுக்கலாம். இந்த அகலத்தை வந்து அளவு பார்த்து நான் பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த லென்த்து பார்த்துட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு, அதாவது வந்து ஒரு 3/4 ப்ளவுஸுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில் துணி எந்த ஷேப்பில் போடுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறது இல்லாமல் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.